ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மருத்துவம் அறிவோம் நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கு செரிமான பிரச்சனை இருக்கும். இந்த செரிமான பிரச்சனையை எந்தெந்த வழிமுறைகள்ல சரி செய்யலாம், இதுக்கு என்னென்ன உணவு வகைகள் சாப்பிடலாம் அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். பொதுவாகவே செரிமான பிரச்சனை எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய உணவு வகைகளை சாப்பிடுறதன் மூலியமா ஏற்படுது அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. ஆனா செரிமான பிரச்சனைகள் எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, சாப்பிடாமலே ஒரு சில பேர் இருக்கிறதுனாலதான் வயிற்றுல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல புளிச்ச ஏப்பம் வர ஆரம்பிக்குது. இதுதாங்க இந்த செரிமான பிரச்சனைக்கு ஒரு காரணமா அமையுது அப்படின்னு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில சாப்பிட மாட்டாங்க, மதியானம் மட்டும் நிறைய சாப்பிட்டுருவாங்க, அப்போ அவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். இது எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, காலையில நம்ம எப்பவுமே சாப்பிடணும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, காலையில நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்கள் சொல்லுவாங்க. நம்ம நைட்டு சாப்பிடாம இருந்திருப்போம் இல்லையா, ஒரு 6 மணி நேரம் கேப் இருக்கும். ஸோ கண்டிப்பாக மார்னிங் சாப்பிட்ணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பெரும்பான்மையாக எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, மார்னிங் சாப்பாட்டை தவிர்த்துடுறாங்க, மதியானம் தான் சாப்பிட்றாங்க. இதனாலேயே வயிற்றுல புளிச்ச ஏப்பம் உருவாகிறதுக்கு நிறைய சோர்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மார்னிங் சாப்பாட்டை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டு வருதன் மூலியமாக இந்த புளிச்ச ஏப்பம் ஏற்படுறதுலேருந்து நம்ம விடுபடலாம். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுனாலையும் ஒரு சில பேருக்கு செரிமான பிரச்சனை ஏற்படுது. இந்த செரிமான பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்துல ஏதாவது ஒரு நாளைக்கு ஒருவேளை விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க. அந்த காலத்துல தமிழருடைய பழக்க வழக்கங்கள் ஒவ்வொன்றத்திலையுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருந்ததுங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையில காலையில விரதம் இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி விரதங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதனாலையும் நம்மளுடைய செரிமான பிரச்சனை குணமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த செரிமான பிரச்சனை குணமாகணும்னா இயற்கையா என்னென்ன மாதிரியான உணவு வகைகளை சாப்பிடலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, இல்லை நார்மலாக இருக்கிறவங்களும் சரி, எப்பவுமே க்ரீன் டீ குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. மார்னிங் நீங்கள் எழுந்ததுமே ஒரு க்ரீன் டீ குடிங்க. அதே மாதிரி சாப்பிட்டு ஒரு 1/2 hour கழித்து க்ரீன் டீ குடிக்கிறதன் மூலியமாக நீங்கள் சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு மருத்துவர்களே பரிந்துரைக்கிறாங்க. இந்த க்ரீன் டீயில் ஒரு சில பேர் தேன் மிக்ஸ் பண்ணி குடிப்பீங்க இல்லையா, ஆனால் நார்மலாக இருக்க க்ரீன் டீயை குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, வெந்நீரை நம்ம குடிக்கலாம். இந்த வெந்நீரை நம்ம தொடர்ந்து குடிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புகள் கரையிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி செரிமானத்திலையும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த வெந்நீர் பார்த்தீங்கன்னா வெறும் வயிற்றுல குடிக்கலாமா அப்படின்னு ஒரு சில பேர் சந்தேகமாக கேட்பீங்க இல்லையா. தயவு செஞ்சு வெறும் வயிற்றுல சுட சுட இருக்கிற வெந்நீரை குடிக்காதீங்க. ரொம்ப மைல்டாக இளஞ்சூட்டில் இருக்கிற வெந்நீரை குடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதுக்கடுத்து என்ன குடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, வெறுமனே தண்ணியை குடிக்கிறதே செரிமான பிரச்சனையிலிருந்து நம்மளை விடுபட வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் ஒரு நாளைக்கு 4 லிட்டராவது தண்ணீர் குடிக்கணும். ஒரு சில பேர் தண்ணியே குடிக்க மாட்டாங்க, இதனால கூட அவங்களுக்கு செரிமான பிரச்சனை ஏற்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த வெயில் காலத்தில் நீங்கள் கட்டாயமாக தண்ணீர் குடிங்க. உங்கள் உடம்புல செரிமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு எந்த உடல் உபாதைகளும் வராமல் தடுக்கிறதுக்கு தண்ணீர் குடிக்கிறது தாங்க ஒரு பெஸ்டான ரெமெடி. நம்ம வீட்டில் நம்ம சாப்பிடும்போது சாம்பார் சாதம் சாப்பிட்ட உடனே ரசம் ஊற்றி சாப்பிடுமா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க இல்லையா, இந்த ரசம் தாங்க செரிமானத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புளி கலந்த ரசத்தை நீங்கள் டெய்லியுமே சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு செரிமான பிரச்சனையே இருக்காது. இதுதாங்க செரிமான பிரச்சனைக்கு மருத்துவர்களே பரிந்துரைக்கிற ஒரு பெஸ்டான ரெமெடி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, மீன் உங்களுடைய உணவு வகைகளில் நீங்கள் சாப்பிட்டு வருதன் மூலியமாகவும் செரிமான பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். டெய்லியுமே மார்னிங் அண்ட் மதியம் பால் குடிக்கிறதன் மூலியமாக செரிமான பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடலாம். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பால் குடிப்பாங்க. இது நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்க நிச்சயமாக நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி பால் குடிக்காதீங்க. ஆனால் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் குடிக்கிறது நல்லது. நிறைய காய்கறி வகைகளை உங்களுடைய உணவு வகைகளில் எடுத்துக்கோங்க, இதுவும் செரிமான பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கும். கீரை வகைகளில் பார்த்தீங்கன்னா, பசலக்கீரையை ஒரு வாரத்தில் ஒரு 3 முறை எடுத்துக்கிறது மூலியமாகவும் உங்களுடைய செரிமான பிரச்சனை குணமாகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, புதினாவை பற்றி தாங்க நான் சொல்ல போகிறேன். புதினா தான் இருக்கிறதுலையே செரிமான பிரச்சனையை குணப்படுத்துறதுல ஒரு பெஸ்டான பொருள். இந்த புதினாவை நீங்கள் சட்னியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை புதினா டீ வச்சும் குடிக்கலாம். சரி, இந்த புதினா எப்படி செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வயிற்றில் உணவு குழாய்க்கும் சதை பகுதிக்கும் இடையில ஸ்பிண்டர் சதை அப்படின்னு ஒரு சதை இருக்குங்க. இந்த சதையினுடைய செயல்பாட்டை புதினா தான் தூண்டிவிடுது. இந்த புதினாவை நம்ம ரெகுலராக நம்மளுடைய உணவு வகைகளை எடுத்துக்கிறது மூலியமாக செரிமானம் சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுமே குணமாயிடும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஓமம் டீ.
நீங்க நார்மலா கிரீன் டீ குடிக்கிறது மாதிரியே ஓமம் டீயும் ட்ரை பண்ணலாம். இந்த ஓமம் டீ என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல செரிமான நொதிகளை தூண்டி விடுது. இதனால உடம்புல செரிமானம் ஆகாதவங்களுக்கும் அவங்க சாப்பிட்ட பொருள் சீக்கிரமே செரிமானம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பெஸ்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த ஓமம் டீயோ இல்ல கிரீன் டீயோ ட்ரை பண்ணலாம். இன்னும் ஒரு சில பேர் காலையில கிரீன் டீ ட்ரை பண்ணலாம். கிரீன் டீயா இருந்தாலும் சரி, ஓமம் டீயா இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு 100 மில்லி லிட்டர் அளவு தான் நீங்க எடுத்துக்கணும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறோம். இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா IBC ஹெல்த்தோட இணைந்திருங்க.